கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் படத்துக்கு வயது 20. தமிழ்ல பெரும் முயற்சியா 2000 மம்முட்டி, அஜித், ஐஸ்வர்யா ராய், தபு, அப்பாஸ் அப்படின்னு முக்கிய நடிகர்கள் இணைஞ்சு நடிச்ச மல்டி ஸ்டார் படம் தான் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன். இயக்குனர் ராஜீவ் மேனன் கிட்ட இது சம்பந்தமா பேசணும். ஒரே படத்துக்குள்ள மம்முட்டி, அஜித், தபு, ஐஸ்வர்யா ராய், அப்பாஸ்னு எல்லாரையும் எப்படி கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டோம். அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, மின்சார கனவு படம் ரிலீஸ் ஆகி 1 வருஷம் முடிஞ்சதும் அடுத்த கதையை நான் எழுதவே இல்ல. திடீர்னு ஒரு நாள் ஒரு ஒன் லைன் தோணுச்சு. உடனே சுஜாதா சாரோட சேர்ந்து கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் ஸ்கிரிப்டை எழுதி முடிச்சேன். அத தயாரிப்பாளர் கலைப்புலி தானு சார் கிட்ட சொல்லி ஓகே வாங்கினதுக்கு அப்புறமா எந்தெந்த கேரக்டர்ஸ்ல யார யார நடிக்க வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சோம். முதல்ல மம்முட்டி சார் நடிச்ச மேஜர் பாலா ரோலுக்கு பார்த்திபன் சார், அர்ஜுன் சார் அப்படின்னு சில பேர்கிட்ட எல்லாம் பேசணும். கால் ஷீட் பிரச்சனை, டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்ல நடிக்கிறதுக்கு ஆர்வமா இல்ல அப்படின்னு சில காரணங்களால அவங்களால நடிக்க முடியல. அதனால மம்முட்டி சார் கிட்ட கேட்டு பாக்கலாம், அவரும் சில தமிழ் படங்களை பண்ணிருக்காரு அப்படின்னு தோணுச்சு. அவர் நடிச்சா இந்த ரோலுக்கு சரியா இருக்கும்னு அவர்கிட்ட கதையை சொன்ன, அவரும் உடனே ஓகே சொல்லிட்டாரு. தபு கமிட் ஆனதுக்கு அப்புறமா ஐஸ்வர்யா ராய் நடிச்ச கேரக்டருக்கு சௌந்தர்யா, மஞ்சு வாரியர்னு பல ஹீரோயின்ஸ் கிட்ட நான் கதை சொன்னேன். எல்லாருமே கதை பிடிச்சிருக்கு ஆனா அப்படின்னு யோசிச்சாங்க. யாருக்குமே செகண்ட் ஹீரோயினா பண்றதுக்கு விருப்பம் இல்லன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறமா தான் ஐஸ்வர்யா ராய் கிட்ட கதையை சொல்லி படத்துக்குள்ள அவங்க வந்தாங்க. அஜித் சார் நடிச்ச கேரக்டருக்கு முதல்ல பிரசாந்த் கிட்ட தான் பேசணும். அவர் ஏற்கனவே ஜீன்ஸ் படத்துல ஐஸ்வர்யா ராய்க்கு ஜோடியா நடிச்சிருந்ததால இந்த படத்திலயும் அதே மாதிரி நடிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அப்படி மாத்தினா கதையே மாறிடும்னு அஜித் சார் கிட்ட கேட்டோம். அவர்கிட்ட நான் கதை சொல்ல போனப்போ அவர் முதுகு ஆபரேஷனுக்காக அப்பலோல அட்மிட் ஆகியிருந்தாரு. அங்கதான் அவர்கிட்ட படத்தோட கதையவே நான் சொன்னேன். தனக்கு உடம்பு சரியாகி உடனே நடிக்க வந்துடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கும் எங்க டீமுக்கும் நிறையவே இருந்தது. ஹாஸ்பிட்டல்ல பெட்ல தான் அவர்கிட்ட கதை சொல்லி ஓகே வாங்கினேன். இப்படித்தான் இந்த நடிகர் நடிகைகள்லாம் இந்த படத்துக்குள்ள வந்தாங்க அப்படின்னு சொன்னாரு. அடுத்ததா அவர்கிட்ட ஆபரேஷன் முடிஞ்ச உடனே அஜித் நடிச்சிருக்காரு, அவருக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டோம். அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, அஜித் ரொம்பவே சிரமப்பட்டாருங்க. ஷூட்டிங் நடக்கும் போது பிரேக்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்பாரு. என்ன சொல்ல போகிறாய் பாட்டு எடுக்கும் போது பயங்கர வெயில், அங்க நிழலுக்கு எந்த மரமும் கூட கிடையாது. அந்த பாட்டுல அவர் ரயில்வே டிராக்ல ஆடுற மாதிரி ஷார்ட் இருக்கும். அதை எடுக்கிறதுக்காக கிரேன் செட் பண்ணிட்டு அவரும் டான்ஸ் ஸ்டெப் எல்லாத்தையுமே பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டாரு. அப்போன்னு பார்த்து ரயில் வந்துடுச்சு. அஜித்துக்கும் செம்ம முதுகு வலி. கிரேனை கொண்டு வந்த லாரிலேயே போய் படுத்துக்கிட்டாரு. நாங்க ரயில் வர்றதுக்குள்ள கிரேனை மூவ் பண்ணிட்டு ரயில் போனதுக்கு அப்புறமா அதை செட் பண்ணி அஜித்தை கூப்பிட்டோம். அஜித் வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு க்ளோஸ் அப் ஃப்ரேம் வைக்கும் போது அவர் கண்ணுல கண்ணீரே வந்துடுச்சு. டஸ்ட் எதுவும் பட்டுடுச்சான்னு நான் கேட்டதும், இல்ல சார் முதுகு வலி தாங்க முடியல, பரவாயில்ல சார் அடுத்த ரயில் வரதுக்குள்ள நாம இந்த ஷார்ட் எடுத்துடலாம் அப்படின்னு வந்து சொன்னாரு. அஜித் அழுது நான் அன்னைக்குதான் பார்த்தேன், அந்த அளவுக்கு வலியோட தான் அவர் எங்களுக்கு நடிச்சு கொடுத்தாரு, ரொம்பவே ஒத்துழைச்சாரு அப்படின்னு சொன்னாரு. மம்முட்டி, அஜித், தபு, ஐஸ்வர்யா ராய், அப்பாஸ்னு எல்லாருமே இருக்கிற இந்த போட்டோ ரொம்பவே ஃபேமஸ் ஆகிருக்கு, இந்த போட்டோஷூட் அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இப்போ பயங்கர வைரலா போயிட்டு இருக்கிற அந்த போட்டோஷூட்டை பத்தி நாங்க கேட்டோம். அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, இவங்க 5 பேரை வச்சுமே ஒரு போட்டோஷூட் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருந்தோம், அதுக்கு ஒரு நாள் ஒதுக்கி எடுக்கிற மாதிரி தான் பிளான். ஆனா அதுக்குள்ள கண்ணாம்பூச்சி என்னடா பாட்டோட ஷூட்டிங்ல 5 பேருக்கும் ஒரே நாள்ல கால் ஷீட் இருந்தது, அதனால அப்பவே போட்டோஷூட்டை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணோம். ஒரு செட்டிநாடு வீட்டோட கதவை கொண்டு வர வச்சு அந்த போட்டோஷூட்டை எடுத்தோம். இந்த போட்டோஸ்ல யார் 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 ஜோடின்னு எதுவுமே இல்லாம எல்லாருமே ரொம்ப ஜாலியா வீட்டு வாசல்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப கேண்டிட் ஷாட்ஸ் எடுத்தோம். போட்டோஸ்க்கும் நல்ல ரீச் கிடைச்சது அப்படின்னு வந்து சொன்னாரு. மின்சார கனவு படத்துக்கு அப்புறமா நீங்க இயக்குற 2வது படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் தான் இசை அப்படின்னு எப்ப முடிவு பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, மின்சார கனவு படத்துக்கு அப்புறமா அடுத்த படத்தோட வேலைகள் ஆரம்பிக்கும் போதே இந்த படத்துக்கும் ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக்னு சொல்லி கமிட் பண்ணிட்டோம். மின்சார கனவு படத்தோட பாடல்கள் பெரும்பாலும் வெஸ்டர்ன் ஸ்டைல்ல இருந்ததுனால கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் படத்துக்கு இந்தியன் ஸ்டைல்ல தான் பாடல்கள் இருக்கணும்னு முடிவு பண்ணோம். அதுக்கு ஏத்த மாதிரி தான் எல்லா பாடல்களையும் ரஹ்மான் இசையமைச்சாரு. அது மட்டும் கிடையாது, ஐஸ்வர்யா ராய் நடிச்ச மீனாட்சி கேரக்டருக்கு தமிழ் கவிதைகள் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறதால அந்த கேரக்டருக்கான பாடல்கள் எழுதும் போது வரிகள் அதிகமா கவனம் செலுத்தினோம். வைரமுத்து சாரும் அதை சிறப்பா எழுதி கொடுத்தாரு அப்படின்னு வந்து சொன்னாங்க. கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் படம் ரிலீஸ் ஆகி 20 வருஷங்கள் நிறைவடைஞ்சாச்சு, மக்கள் இப்பவும் இந்த படத்தை அவ்வளவு ரசிக்கிறாங்க, இத பத்தி நீ எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கடைசியா ஒரு கேள்வியை முன் வச்சோம். அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆன சமயத்துல எனக்கு நிறைய பாராட்டுகள் வந்துச்சுங்க, அதே அளவுக்கான பாராட்டு இப்போ டிவியில போட்டாலும் வருது. 20 வருஷம் ஆகியும் இந்த படத்தை மக்கள் மறக்காம இருக்கிறதுல டிவி சேனல்களுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டாரு. மேலும் இதே மாதிரி பல சுவாரஸ்ய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சினிமா விகடனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.